நாடு முழுவதும் 72வது குடியரசு தின விழா கோலாகல கொண்டாட்டம். சென்னை மெரினாவில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கொடியேற்றினார். குடியரசு தினத்தையொட்டி 119 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிப்பு. மறைந்த பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்திற்கு பத்ம விபூஷன். பட்டிமன்ற நடுவர் சாலமன் பாப்பையா, பாடகி பாம்பே ஜெயஸ்ரீ உள்பட 5 பேருக்கு பத்மஸ்ரீ விருது. குடியரசு தினத்தன்று நடைபெற வேண்டிய கிராம சபை கூட்டங்கள் ரத்து. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக தமிழக அரசு அறிவிப்பு. தைப்பூச பண்டிகையொட்டி பூக்கள் விலை உயர்வு. மல்லிகை முல்லை பூக்களுக்கும் கடும் கிராக்கி. நாடு முழுவதும் 72வது குடியரசு தின விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் தமிழக அரசின் சார்பில் சென்னை மெரினா கடற்கரை சாலையில் குடியரசு தின விழா கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது. காமராஜர் சாலை காந்தி சிலை அருகே அமைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பத்தில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து முப்படை வீரர்கள், காவல்துறையினர், பல்வேறு பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை ஆளுநர் ஏற்றார். அதனைத் தொடர்ந்து வீரதீர செயலுக்கான அண்ணா விருது, காந்தியடிகள் காவலர் விருது உள்ளிட்ட விருதுகளை முதலமைச்சர் பழனிசாமி வழங்கி வருகிறார். இந்த ஆண்டு கொரோனா தாக்கம் காரணமாக மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் 72வது குடியரசு தினத்தையொட்டி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தேசிய கொடியேற்றி அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். மறைந்த பாடகர் எஸ்பிபிக்கு மத்திய அரசு பத்ம விபூஷன் விருது அறிவித்துள்ளது. ஆண்டுதோறும் குடியரசு தினத்தை முன்னிட்டு பொதுவாழ்வு, கலை, கல்வி, சமூக சேவை, அறிவியல், மருத்துவம், இலக்கியம், விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு மத்திய அரசு பத்ம விருதுகள் வழங்குவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகள் பெறுபவர்களின் பட்டியலை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி மறைந்த பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் உள்ளிட்ட 7 பேருக்கு பத்ம விபூஷன் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த சாலமன் பாப்பையா, அனிதா, சுப்பு ஆறுமுகம், ஸ்ரீதர் வேம்பு உள்ளிட்ட 102 பேருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது.
கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக குடியரசு தினத்தன்று நடைபெற வேண்டிய கிராம சபை கூட்டங்கள் ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2 ஆகிய தேதிகளில் தமிழக அரசு சார்பில் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படும். ஆனால் கடந்த ஆண்டு கொரோனா தாக்கம் காரணமாக அக்டோபர் 2 தேதி காந்தி ஜெயந்தி அன்று கிராம சபை கூட்டங்கள் நடைபெறவில்லை. தற்போது கொரோனா வைரசின் தாக்கம் கட்டுக்குள் இருப்பதாலும் தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளதாலும் கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கொரோனா பரவல் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கருதி கிராம சபை கூட்டங்களை நடத்த வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஊரக வளர்ச்சித்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. தைப்பூச பண்டிகையை ஒட்டி சத்தியமங்கலத்தில் பூக்கள் விலை உயர்ந்துள்ளது. கிலோ 50 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சம்பங்கி பூ தைப்பூச பண்டிகை முன்னிட்டு கிலோ 200 ரூபாயாக விலை உயர்ந்துள்ளது. சத்தியமங்கலம் வட்டாரத்தில் மல்லிகை, முல்லை மற்றும் சம்பங்கி பூக்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகின்றன. குறிப்பாக பெரியகுளம், சிக்கரசம்பாளையம், கெஞ்சனூர் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சம்பங்கி பிரதான பயிராக உள்ளது. வரும் 28 தேதி தைப்பூசம் நடைபெறுவதால் கோவில் வழிபாடு, சுவாமி அலங்காரம், திருமண மாலை, அலங்கார மாலை போன்ற பூ மாலைகள் தயாரிக்க சம்பங்கி பூக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் பூக்கள் கொள்முதல் செய்து கர்நாடகம், கேரளா ஆகிய பகுதிகளுக்கு அனுப்பப்படுகின்றன. பனிப்பொழிவு காரணமாக மல்லிகை, முல்லை பூக்கள் விலை கிலோ 2000 ரூபாயை தாண்டியதால் சம்பங்கி பூக்களை அதிக அளவில் பயன்படுத்துகின்றனர். கடந்த சில நாட்களாக கிலோ 50 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சம்பங்கி பூக்கள் விலை உயர்ந்து கிலோ 200 ரூபாய்க்கு ஏலம் போனது. சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் நடந்த சம்பங்கி ஏலத்தில் வியாபாரிகளிடையே கடும் போட்டி நிலவியது. சம்பங்கி பூக்கள் தேவை அதிகரிப்பு காரணமாக விலை உயர்ந்துள்ளதாகவும் தைப்பூசம் வரை இந்த விலை ஏற்றம் இருக்கும் எனவும் வியாபாரிகள் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் 4 மாதங்களாக பருவமழை பெய்தும் பெரும்பாலான ஏரிகள் நிரம்பவில்லை. சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் வட்டாரத்தில் பொதுப்பணித்துறை பராமரிப்பில் 20க்கும் மேற்பட்ட ஏரிகள் உள்ளன. அது மட்டுமின்றி ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்திற்கு சொந்தமான 100க்கும் மேற்பட்ட ஏரிகளும் உள்ளன. இந்த ஏரிகளுக்கு தென்மேற்கு, வடகிழக்கு பருவமழை காலங்களில் தண்ணீர் கிடைத்து வருகிறது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் துவங்கிய பருவமழையால் பல ஏரிகள் நிரம்பின. டிசம்பர் மாதம் உருவான நிவர் மற்றும் புரவி புயல்கள் காரணமாக கனமழை பெய்தது. தற்போது வடகிழக்கு பருவமழை முடிவுக்கு வந்துவிட்டது. இந்த நிலையில் தற்போது 100க்கும் மேற்பட்ட ஏரிகளில் சுமார் 10 ஏரிகள் மட்டுமே முழு கொள்ளளவுக்கு நிரம்பி உள்ளன. மீதமுள்ள ஏரிகளில் மிக குறைந்த அளவே தண்ணீர் இருக்கிறது. மேலும் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான பல ஏரிகள் வறண்டு காணப்படுகின்றன. ஏரிகளுக்கு தண்ணீர் வரும் கால்வாய்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் விட்டதே இந்த நிலைக்கு காரணம் என விவசாயிகளும் சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் கால்வாய்களை பராமரித்ததாக கல்வெட்டை மட்டும் வைத்துவிட்டு பணி எதுவும் செய்யாமல் விட்டுள்ளனர். ஆண்டுதோறும் அரசு ஒதுக்கும் நிதியில் பெயரளவுக்கு மட்டும் பணிகள் நடைபெறுவதாக புகார் எழுந்துள்ளது. மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் திருச்சி மாவட்டத்தில் வெங்காய சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதால் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் எதிரே வெங்காயத்தை சாலையில் கொட்டி விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். திருச்சி மாவட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் சின்ன வெங்காயம் சாகுபடி செய்யப்பட்டிருந்தது. தொடர்ந்து பெய்த மழையால் நரசிங்கபுரம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த சின்ன வெங்காயம் பெரும் பாதிப்படைந்துள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தி தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கத்தினர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் எதிரே போராட்டம் நடத்தினர். அப்போது அழுகிய வெங்காய பயிர்களை கொட்டியும் சாலையில் படுத்தும் விவசாய சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் பெய்த தொடர் மழை காரணமாக சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த மக்காச்சோளம், வெங்காயம் போன்ற பயிர்கள் அழுகிவிட்டன. இதனால் நஷ்டமடைந்துள்ள தங்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
எலெக்ஷனுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க நம்ம வாங்குறது வாங்காத அடுத்த விஷயம் காசு கொடுத்து விலைக்கு வாங்குறது அவங்க சொல்றத நம்ம செய்யறது ரொம்ப அடிமைப்படுத்துறாங்க இதெல்லாம் வந்து நாட்டுக்கு நல்லது இல்லை மக்களுக்கு நல்லது இல்லை இதனால வந்து எந்த முன்னேற்றம் ஏற்பட போறது இல்லை ஒரு ஊழல் ஆட்சிக்கு தான் இது வழி வகுக்கும் ஏதோ பணம் கிடைச்சா நம்ம வாழ்க்கை தரத்தை ஏதோ கொஞ்சம் உயர்த்தலான்றதால அவங்க வாங்கிக்கிறாங்க லட்சணா காசு ட்ரெண்டிங் ஆகிட்டக்கு அப்புறம் நம்ம எதுவும் பண்ண முடியாது ட்ரெண்டில் அவங்க வாங்கி தான் ஆகணும் கொடுக்குறதே ஏன் வேணான்றாங்க அவங்க அதுதான் நினைப்பாங்க 100%ல் 1% தானே வேணான்னு சொல்லி நான் போடுறேன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது 99% அவங்க வாங்கி தான் போட்டா ஆகணும் போடுவாங்க இன்ஃபேக்ட் நானும் கூட நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் நான் வாங்கி தான் போடுவேன்ற நிலமையில தான் இருக்கேன் காசு வாங்கிட்டு போகிறது அது வந்து மறை கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நீங்கள் போடாமலே விட்டுடலாம் வாங்கிட்டு ஓட்டுப்போம் அவங்கள சுத்தம் சொல்ல முடியாது ஏன்னா அப்படியே பழகிட்டாங்க எல்லாருமே கொடுத்து கொடுத்து இவங்களும் வாங்கி வாங்கி பழகிட்டாங்க அதெல்லாம் மாத்திரம்னா புதுசாக யாராச்சும் வந்து ஃபஸ்ட்லேருந்து சரி பண்ண முடியும் இல்லை இளைஞர்கள் யாராச்சும் வந்தால் தான் சரி பண்ண முடியும் இப்போ பழசில் இருக்கவங்களே நம்பி போட்டு விட்டுருந்தோம்னா வேலைக்கு ஆகாது எல்லாம் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு போடுறாங்க அதை கொடுக்காம அவங்க இருக்கணும் கொடுத்து வாங்காம இவங்க இருக்கணும் ரெண்டுக்கு பொதுவில் நம்ம ஓட்டு ஜெய முடியாது எல்லாம் வாங்குறதுனால தானே நம்மளும் வாங்குறோம் அவங்க கொடுக்குறாங்க தான் நம்ம வந்து குத்தகை எடுக்கிறாங்க அவங்க கொடுக்குற 500க்கோ 1000க்கோ நம்ம வந்து அந்த நேரத்துக்கு ஆசைப்பட்டா அந்த அஞ்சாண்டு காலத்துக்கு நம்மள அந்த 1000 ரூபாயில அடைக்கிறாங்க கேட்க கையில் இருந்தால் ஓட்டு காசு வாங்கின நீ எதுக்கு இங்கே கேள்வியெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆடு மாடு 3000 ரூபாய்க்கு காசு கொடுத்தாங்கிற மாதிரி நம்மள அந்த 1000க்கும் 500க்கும் காசு கொடுக்குறாங்க அதனால தயவு செய்து யாரும் ஓட்டு காசு வாங்காதீங்க சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி வட்டாரத்தில் பஞ்சுகாளிப்பட்டி சிந்தாமணியூர் செம்மாண்டப்பட்டி தொளசம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் பட்டு சேலை நெசவு செய்யும் பணியில் ஏராளமானோர் ஈடுபட்டுள்ளனர் இங்கு உற்பத்தி செய்யப்படும் பட்டு சேலைகள் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கர்நாடகா ஆந்திரா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன இந்நிலையில் தை மாசி ஆகிய மாதங்களில் அதிக முகூர்த்த நாட்கள் இருப்பதால் பட்டு சேலைகளின் தேவை அதிகரித்துள்ளது இதன் காரணமாக ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பட்டு சேலைகள் உற்பத்தி 30-40% வரை அதிகரித்துள்ளது இதனால் பட்டு சேலை நெசவாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் குடியரசு தின பாதுகாப்பை முன்னிட்டு பழனி கோவில் ரயில் நிலையத்தில் போலீசார் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர் குடியரசு தினத்தை முன்னிட்டு அசம்பாவித சம்பவங்கள் நடப்பதை தடுக்க நாடு முழுவதும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் போலீசார் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர் அந்த வகையில் பழனியில் முருகன் கோவில் அடிவாரத்தில் உள்ள பக்தர்கள் செல்லும் பாதைகள் தங்க கோபுரம் ராஜகோபுரம் ஆகிய இடங்களில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மேலும் பக்தர்கள் அவர்களின் உடைமைகள் தீவிர சோதனைக்கு பின்னரே எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர் இதேபோல் பஸ் நிலையம் ரயில் நிலையத்திலும் போலீசார் பயணிகளின் உடைமைகளை தீவிர சோதனை செய்து வருகின்றனர் திமுக சார்பில் திமுக முதன்மை செயலாளர் கே என் நேரு தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் திருச்சி பாஸ்போர்ட் அலுவலகத்தில் இருந்து பேரணியாக திருச்சி உழவர் சந்தை அருகே உள்ள ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் நீத்த கீழப்பளூர் சின்னச்சாமி விராலிமலை சண்முகம் ஆகியோரின் நினைவிடத்திற்கு மலர் வளையம் வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திமுக முதன்மை செயலாளர் கே என் நேரு முதல்வர் ஒரு முதல்வரை போல பேசுவதில்லை திமுகவினரை ஒருமையில் பேசி வருகிறார் என கூறினார் முதல்வருக்கு மட்டும் முருகன் ஸ்பெஷல் பாஸ்போர்ட் கொடுத்துள்ளாரா அதே முருகன் எங்களுக்கும் பாஸ்போர்ட் கொடுத்துள்ளார் யாருக்கு அருள் தர வேண்டும் தரக்கூடாது என்பது முருகனுக்கு தெரியும் என்றும் எங்களுக்கும் அருள் தருவார் நாங்கள் ஜெயிப்பது உறுதி என்றும் கூறினார் திமுக ஆட்சிக்கு வந்து நீட் தேர்வை ரத்து செய்தால் தற்கொலை செய்து கொள்வேன் என்று அதிமுக முன்னாள் எம்பி அன்வர் ராஜா ஆவேசமாக பேசியுள்ளார் ராமநாதபுரம் அரண்மனை பகுதியில் எம்ஜிஆரின் 104வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் அதிமுக முன்னாள் எம்பி அன்வர் ராஜா கலந்து கொண்டார் பின்னர் கூட்டத்தில் பேசிய அன்வர் ராஜா நீட் தேர்வு அகில இந்திய அளவில் மத்திய சுகாதார நலத்துறையின் கீழ் மருத்துவ படிப்பிற்கு தகுதி தேர்வாக நடத்தப்படுகிறது இந்த நுழைவுத் தேர்வானது அனைத்து அரசு கல்லூரிகளுக்கும் தனியார் கல்லூரிகளுக்கும் பொருந்தும் நிலைமை அப்படி இருக்க திமுக எப்படி நீட் தேர்வை ரத்து செய்ய முடியும் என கேள்வி எழுப்பினார் அப்படி செய்யவே முடியாது என்றும் இந்த விஷயத்தில் பொய் சொல்வதையே திமுக வாடிக்கையாக கொண்டுள்ளது எனவும் அன்வர் ராஜா கூறினார் நீட் எக்ஸாம் ஒண்ணுமே பண்ண முடியாது
ஸ்டாலின் சொல்றாரு நடக்கவே நடக்காது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன சொல்றானா, ஒரு பொது நீதி எல்லோருக்குமான ஒரே தகுதி தேர்வுங்கிறோம். நம்ம என்ன கேட்கிறோம், எல்லோருக்குமான ஒரே கல்வியை கொடுத்துட்டு அந்த தகுதி தேர்வு வைங்கிறோம். இது அம்மாவே சொன்னாங்க. அதுவரை 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுக்கு நீட்டிலிருந்து விலக்கு கொடுங்கள். இது அம்மா கேட்டாங்க. ஒருவேளை தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்து நீட் தேர்வை ரத்து செய்தால் தாம் தற்கொலை செய்து கொள்வதாக அன்வர் ராஜா தனது உரையில் குறிப்பிட்டார். 2 வருஷம் கொடுத்தா அதுக்கு மேல கோர்ட்டுக்கு போயிட்டா கொடுக்க முடியல. சட்டமன்ற தேர்தலில் மு க ஸ்டாலினின் நாடகம் எடுபடாது என்று மயிலாடுதுறையில் அமைச்சர் ஓ எஸ் மணியன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை தனியார் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் கைத்தறித்துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் பங்கேற்று பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மத நம்பிக்கை இல்லை என்று சொல்லும் திமுகவினர் பொய் பிரச்சாரங்களை செய்து எடுபடாத நிலையில் தற்போது வேலினை கையில் எடுத்துள்ளனர். பழனிசாமியின் கையில் உள்ள வேல் ஸ்டாலினுக்கு ஆயுதமாக மாறுமே தவிர வாக்காக மாறாது என தெரிவித்தார். மேலும் அதிமுகவினர் கோவில் விழாக்களில் கலந்து கொள்வது வெளிப்படையாக தெரிந்த விஷயம் என்றும், பொய் வாக்குறுதியை அளித்து மக்களிடம் வாக்குகளை பெற்ற திமுகவினரை பற்றி மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டுள்ளனர் என்றும் தெரிவித்தார். இந்த தேர்தலில் மு க ஸ்டாலினின் நாடகம் எடுபடாது என குறிப்பிட்டார். ஒன்று ஒன்றாக அவர் செய்து பார்த்தார், சட்டையை கிழித்துக் கொண்டு வந்து நின்று பார்த்தார், எடுபடவில்லை. பொய் பிரச்சாரங்களை முன்வைத்து பார்த்தார், அது எடுபடவில்லை. கிராம கூட்டம் என்று நடத்தி பார்த்தார், அதுவும் எடுபடாது என்று வந்ததற்கு பின்னால் இப்போது அவர் வேலை நம்பியிருக்கிறார். அந்த வேல் யாருடையது? பழனிசாமிக்கு உரியது. பழனிசாமி எங்கிருக்கிறார்? அதிமுகவை வழிநடத்துகிறார். எனவே அதிமுகவை பழனிசாமி வழிநடத்துகிற பொழுது பழனிசாமியின் கையில் இருக்கிற வேல் அது ஸ்டாலினுக்கு ஆயுதமாக மாறுமே தவிர அவருக்கு வாக்காக மாறாது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளது. இதனால் இப்பகுதியில் உள்ள கடைகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கவர்கள் மற்றும் பேப்பர் கப்கள் அதிக அளவில் உபயோகப்படுத்தப்படுவதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து பழனி நகராட்சி ஆணையர் லட்சுமணன் தலைமையிலான சுகாதாரத்துறை அதிகாரிகள் பழனி மலையடிவார பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையின் போது அங்குள்ள கடைகளிலிருந்து தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கவர்கள் மற்றும் பேப்பர் கப்புகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தடையை மீறி பிளாஸ்டிக் கவர்கள் அதிக அளவில் வைத்திருந்த கடை உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. தொடர்ந்து விற்பனை செய்தால் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. சேலம் நாமக்கல் உள்ளிட்ட பகுதியில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த ஆட்டையாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சக்கரவர்த்தி என்ற நபரை ராசிபுரம் போலீசார் கைது செய்தனர். இந்த நபரை மற்றொரு வழக்கு விசாரணைக்காக கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் கடந்த 23ஆம் தேதி ஆஜர்படுத்தினர். மீண்டும் நாமக்கல் சிறைச்சாலைக்கு திரும்பும்போது சக்கரவர்த்தி காவல்துறையினரின் பிடியிலிருந்து தப்பித்துச் சென்றுள்ளார். சக்கரவர்த்தி தப்பிச் செல்லும்போது தாக்கியதில் ராசிபுரம் உதவி ஆய்வாளர் சுப்பிரமணியம் காயமடைந்தார். இதையடுத்து தப்பி சென்ற சக்கரவர்த்தியை தேடி வந்த தனிப்படை போலீசார் அவரை நேற்றிரவு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கைது செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் மானாவரி பயிர்களான வெள்ளை சோளம், எள், பச்சை பயிறு, தட்டாம்பயிறு, கேழ்வரகு போன்ற தானியங்களை விவசாயிகள் அதிக அளவில் பயிரிட்டுள்ளனர். எள் நன்கு விளைந்து அறுவடைக்கு தயாராக உள்ளது. இதையடுத்து எள் செடிகளை அறுவடை செய்து காய வைக்கும் பணியில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மேலும் இந்த ஆண்டு நல்ல மழை பெய்துள்ளதால் மானாவரி விவசாயத்தில் நல்ல வருவாய் கிடைக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். டெல்லியில் நடைபெறும் விவசாயிகள் போராட்டத்துக்கு ஆதரவாக திருச்சியில் நடைபெற்ற விவசாயிகளின் இருசக்கர வாகன பேரணியில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் சற்று நேரம் பதற்றம் நிலவியது. காவல்துறையினரின் அனுமதியின்றி பேரணி நடைபெற்றதால் அதனை தடுக்கும் முயற்சியில் காவலர்கள் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து பேரணியில் கலந்து கொண்டோருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் பேரணி தொடர்ந்து நடைபெற காவல்துறையினர் அனுமதி அளித்தனர். இந்த பிரச்சினையால் அப்பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு நிலவியது. கடந்த 10 மாதங்களுக்கு பிறகு தற்போது பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளதால் மேட்டூரில் முடங்கி கிடந்த சாக்பீஸ் உற்பத்தி மீண்டும் விறுவிறுப்படைந்துள்ளது.
கடந்த 10 மாத காலமாக பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டிருந்ததால் மேட்டூர் பகுதிகளில் நடைபெற்று வந்த சாக்பீஸ் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. இதனால் தொழிலாளர்கள் வேலை இழந்து தவித்து வந்தனர். தற்பொழுது தளர்வுகளுடன் 10 மற்றும் 12 வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்டு வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. மற்ற வகுப்புகளுக்கும் பள்ளிகள் திறப்பதற்கான நடவடிக்கைகள் தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. இதையடுத்து பள்ளி கல்லூரிகளுக்கு தேவையான சாக்பீஸ் தேவை அதிகரித்துள்ளது. இதனால் முடங்கி கிடந்த சாக்பீஸ் உற்பத்தி மீண்டும் புத்துயிர் பெற்றுள்ளது. மேட்டூர் அருகே சிட்கோ தொழிற்பேட்டையில் சாக்பீஸ் உற்பத்தியில் தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இங்கு உற்பத்தி செய்யப்படும் சாக்பீஸ் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. வண்ணம் தீட்டுதல் அதெல்லாம் இல்ல நகம் கலர் விரலு கேட்ட வைக்கும் நக வண்ணமா நக சாயமா நகம் பூசி நகலகம் நக ஓவியமா நக கலரா நக சாயமா நெயில் பாலிஷே போட ஆள் இல்லைங்க நான் என்கிட்ட தமிழவே கேட்குறீங்களே என் நெயில் பாலிஷே வைக்கிற பழக்கம் இல்லையே நாங்கள் என்னைக்காவது ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுறது டெய்லி யூஸ் பண்ணுறது இல்லை கடையில் போய் கேட்டால் நெயில் பாலிஷன் கொடுக்க போகிறாங்க தெரியல ஏங்க படுத்துருவோம் பொண்ணுலையே தெரியல நாங்கள் எப்படி சொல்லுவோம் நெக வண்ணம் பூசுவதற்கான ஆக மொத்தத்தில் அப்படிதான் வரும் என்னன்னு தெரியல கைவிரல் வண்ணமா என்ன யாரு நெயில் பாலிஷ்னா பாலிஷ் நகப்பூச்சா சென்னையில் இன்று பெட்ரோல் லிட்டருக்கு 88.60 ரூபாயாகவும் டீசல் லிட்டருக்கு 81.47 ரூபாயாகவும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று பெட்ரோலின் விலை 1 லிட்டர் 88.29 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று 31 காசுகள் அதிகரித்து 88.60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. டீசல் 1 லிட்டர் நேற்றைய விலையிலிருந்து 33 காசுகள் அதிகரித்து 81.14 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 லிட்டர் பெட்ரோல் விலை 90 ரூபாயை நெருங்குவதால் சாமானிய மக்கள் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இன்று 72வது குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் உள்ள கடலோர காவல்படை முகாமில் கமாண்டர் வி கே சிங் தேசிய கொடி ஏற்றினார். பின்னர் கடலோர காவல்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார்.
நாட்டின் 72வது குடியரசு தின விழாவையொட்டி இந்திய சுதந்திர போராட்டத்திற்கும் சுதந்திரத்திற்கும் முதன் முதலில் வித்திட்ட சிப்பாய் புரட்சி நடைபெற்ற வீரம் செறிந்த வரலாற்று சிறப்புமிக்க வேலூர் கோட்டையில் 60 அடி உயர கொடிக்கம்பத்தில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சண்முக சுந்தரம் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், குடியரசு தினத்தன்று கொரோனாவை காரணம் காட்டி கிராம சபை கூட்டங்களை ரத்து செய்வது கண்டனத்துக்கு உரியது என்று கூறினார். கிராம சபை கூட்டங்கள் நடந்தால் விவசாய போராட்டத்தையொட்டி மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்ற அச்சத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக முத்தரசன் குறிப்பிட்டார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுவது மக்களின் உரிமை எனவும் அடிப்படை உரிமைகளை பறிப்பது ஏற்புடையதல்ல என்றும் கூறிய முத்தரசன், தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொரோனா தொற்று பரவாதா என்று கேள்வி எழுப்பினார். முதலமைச்சர் கொரோனா தொற்று அவரை பிரச்சாரத்தின் மூலமாகவே கொரோனா தொற்று பரவுவதற்கு காரணமாக இருந்து கொண்டு கிராம சபை கூட்டம் நடத்தக்கூடாது என அது நடத்தினால் கொரோனா பரவும் என உத்தரவு பிறப்பித்திருப்பது கேலிக்குரிய செயலாகும், கேலி கூத்தாக்கன செயலாகும். மக்களிடம் ஓட்டுக்கள் பெற வேண்டும் என்பதற்காக திமுக தலைவர் ஸ்டாலின் கொள்கைகளை மாற்றிக்கொள்ளவும் தயங்க மாட்டார் என அமைச்சர் ஆர் பி உதயகுமார் விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் அதிமுக அரசின் சாதனையை விளக்கும் வகையில் அக்கட்சியின் இளைஞர் பாசறை சார்பில் ஜோதி ஓட்டம் நடைபெற்றது. இதனை தொடங்கி வைத்த பின் உரையாற்றிய அமைச்சர் உதயகுமார், திமுக தலைவர் ஸ்டாலின் முருகனின் வேலை கையில் எடுத்திருப்பது மக்களை ஏமாற்றும் நாடகம் என்றும் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வியடைவது உறுதி என்றும் கூறினார். கொரோனா காலத்தில் 38 மாவட்டங்களில் முதலமைச்சர் நேரில் சென்று தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும், ஆனால் ஸ்டாலின் வீட்டுக்குள்ளேயே முடங்கிக் கொண்டு மக்களை காக்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். உங்களுடைய பொது வாழ்க்கையில என்றைக்காவது நீங்க வேல் குடித்தது உண்டா? நான் அப்பட்டமாக வெளிப்படையாக ஆதாரத்தோடு கேட்கிறேன். நீங்கள் வாக்கு வங்கிக்காக உங்கள் நிலத்தை மாற்றிக்கொள்வதற்கும், உங்கள் கொள்கையை மாற்றிக்கொள்வதற்கும், உங்களுடைய லட்சியத்தை மாற்றிக்கொள்வதற்கும், உங்களுடைய குணாதிசயத்தை மாற்றிக்கொள்வதற்கும் நீங்கள் தயார். ஆனால் உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு மக்கள் தயாராக இல்லை. நாட்டின் 72வது குடியரசு தின விழாவையொட்டி இந்திய சுதந்திர போராட்டத்திற்கும் சுதந்திரத்திற்கும் முதன் முதலில் வித்திட்ட சிப்பாய் புரட்சி நடைபெற்ற வீரம் செறிந்த வரலாற்று சிறப்புமிக்க வேலூர் கோட்டையில் 60 அடி உயர கொடிக்கம்பத்தில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சண்முக சுந்தரம் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வேதாரண்யம் சாலையில் 10க்கும் மேற்பட்ட டிராக்டர்கள், கார்கள், இருசக்கரம் வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் திமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகள் உட்பட ஏராளமானோர் ஒன்று சேர்ந்து டெல்லி விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து பேரணியாக சென்றனர். விவசாயிகளின் இந்த பேரணிக்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்த நிலையில் தடையை மீறி சென்றவர்களை காவல்துறையினர் தடுத்தனர். அப்போது விவசாயிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. மதுரை மாவட்டம் ரயில்வே மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் லெனின் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து ரயில்வே துறை காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் ரயில்வே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படும் மோப்ப நாய்களின் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ரயில் பெட்டிகளில் வைக்கப்படும் வெடிகுண்டை கண்டுபிடித்தல், தடுப்புகளை உடைத்துக் கொண்டு தாவுதல், நெருப்பு வளையங்களை தாண்டுதல் என பல்வேறு சாகசங்களை மோப்ப நாய்கள் செய்து காட்டின. இதை பார்வையாளர்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை வளர்ப்பு யானைகள் முகாமில் குடியரசு தின விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. முகாமில் உள்ள வளர்ப்பு யானைகள் தேசிய கொடிகளுடன் அணிவகுத்து நிற்க முதுமலை புலிகள் காப்பக துணை இயக்குநர் செண்பகப்பிரியா தேசிய கொடியை ஏற்றினார். அப்போது அணிவகுத்து நின்ற யானைகள் தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தும்பிக்கையை தூக்கி பிளரல் சத்தம் எழுப்பின. இதை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள தேக்கப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பாப்பம்மாள் என்று அழைக்கப்படும் ரங்கம்மாள். கடந்த 1916 மருதாச்சலம் வேளம்மாள் தம்பதிக்கு பிறந்த ரங்கம்மாள்
தனது நினைவு தெரிந்த நாள் முதல் விவசாயம் செய்து வருகிறார். இயற்கை முறையில் நடைபெற்று வந்த விவசாயம் காலப்போக்கில் ரசாயன உரங்கள் பக்கம் திரும்பினாலும் ரங்கம்மாள் மட்டும் பழைய வேளாண் முறையிலிருந்து மாறவில்லை. தனது விளைநிலத்தில் மானாவாரி பயிர்கள் மற்றும் காய்கறிகளை இயற்கை முறையில் பயிரிட்டு வரும் ரங்கம்மாள் அயராமல் விவசாய பணிகளை செய்கிறார். உழைப்பே ஆரோக்கியம் என வாழ்வியல் வழிகாட்டியாக உள்ள இவரது நிலத்திற்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் விவசாயிகள் வருவதும் இவரிடம் வேளாண் முறைகளை அறிந்து கொள்வதும் கடந்த 50 ஆண்டுகளாக தொடர்கிறது. விவசாயத்தின் மீது இவருக்குள்ள மாறாத ஈர்ப்பும் தள்ளாத வயதிலும் அயராமல் தொடரும் இவரது உழைப்பும் காண்போரை வியக்க வைக்கின்றன. இவரை பெருமைப்படுத்தும் விதத்தில் தற்போது பத்மஸ்ரீ விருதிற்கு மத்திய அரசு இவரை தேர்வு செய்துள்ளது. தனக்கு அறிவிக்கப்பட்டுள்ள விருது நாட்டில் உள்ள விவசாயிகள் அனைவருக்குமான கௌரவம் என்று பாட்டி ரங்கம்மாள் மகிழ்ச்சியுடன் கூறுகிறார். எங்களுக்கு இந்த விருது கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். விவசாயிகளுக்கும் சந்தோஷம். உலகமே பேசுவாங்க தேக்கம்பட்டியில் ரங்கம்மா எந்த விவசாயத்திலையும் கெட்டிக்காரு. எல்லாம் ஆள் வரலனாலும் கூட அந்த அம்மாவே எல்லாம் வேலை செய்வா அப்படிம்பாங்க. நூற்றாண்டையும் கடந்து விவசாய வாழ்வியலுக்கு வழிகாட்டியாக திகழும் பாட்டிக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. மதுரை சமயநல்லூர் அருகே உள்ள பறவை பகுதியைச் சேர்ந்தவர் காய்கறி வியாபாரி சாமுவேல். இவரது வீட்டின் கதவை உடைத்து உள்ளே வந்த முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் வீட்டில் இருப்பவர்களை கத்தியை காட்டி மிரட்டி 110 சவரன் நகை மற்றும் 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து சமயநல்லூர் காவல் நிலைய போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள காட்சிகளைக் கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த பெருமுளை கிராமத்தில் 11வது தேசிய வாக்காளர் தின விழா நடைபெற்றது. இதில் விருத்தாச்சலம் சார் ஆட்சியர் பிரவீன்குமார் கலந்து கொண்டார். இவ்விழாவில் 100 வயதினை கடந்த வாக்காளர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக அப்பகுதியில் வசிக்கும் சின்ன பையன் என்கிற 107 வயது முதியவருக்கு வட்டாட்சியர் பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தினார். வேலூர் அண்ணா சாலையில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தின் முன்பு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அறிவித்த இலவச ஆண்ட்ராய்டு செல்போன்களை வழங்க கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் செல்போன் வழங்கும் வரை போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை அடுத்துள்ள பொத்தனூர் பாண்டமங்கலம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதலே கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகளும் சாலைகளில் நடந்து செல்வோரும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். போதிய வெளிச்சம் இல்லாததால் நாமக்கல் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் இருசக்கர மற்றும் கனரக வாகன ஓட்டிகள் வாகனங்களில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி மிதமான வேகத்திலேயே சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த ஆண்டு வழக்கத்தை விட கூடுதலாக மழை பெய்த நிலையில் தற்போது கடுமையான குளிர் நிலவுகிறது. கடந்த சில நாட்களாக குளிரின் தாக்கம் அதிகரித்த நிலையில் இன்று காலை கிருஷ்ணகிரி மற்றும் சுற்றுப்புறங்களில் பரவலாக கடுமையான பனிமூட்டம் நிலவியது. இந்த பனிமூட்டம் காரணமாக பொதுமக்கள் பெரிதும் சிரமப்பட்டனர். சுற்றுப்புறங்களில் விளைநிலங்கள் முழுவதும் கடும் பனியால் மூடப்பட்டு இருந்ததால் அதிகாலை நேரத்தில் விவசாய பணிக்கு சென்ற விவசாயிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பழனிக்கு பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர். இவ்வாறு பாத யாத்திரை வரும் பக்தர்கள் சமூக இடைவெளியுடன் முகக்கவசம் அணிந்தபடி கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக எல்இடி திரை மூலம் கொரோனா விழிப்புணர்வு பிரச்சாரத்தை பழனி கோவில் இணை ஆணையர் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பழனி நகராட்சி ஆணையர் லட்சுமணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழையால் மஞ்சளாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து முழு கொள்ளளவான 57 அடியில் 55 அடியை எட்டியது. இந்நிலையில் தேனியில் உள்ள கெங்குவார்பட்டி, ஜி கல்லுப்பட்டி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளான வத்தலகுண்டு உள்ளிட்ட மஞ்சளார் ஆற்றங்கரையோர மக்களுக்கு 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மஞ்சளார் அணையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.